அன்பேவா எபிசோட் 24. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதி பார்வதியை மீட்டிங் இருக்குன்னு சொல்லி தான் கூட கூட்டிகிட்டு போகிறாரு. பாரு யார் மீட்டிங்னு கேட்குறா. மீட்டிங் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான்னு சொல்கிறாரு பாரு. மாமா என்ன சொல்கிறீங்க, மீட்டிங் எல்லாம் இல்லையா? அப்போ எங்கே போகிறோம் மாமா, எப்போ திரும்பவும்? அம்மா மீட்டிங்னு ஏன் போய் சொன்னோம்னு கேட்டால் என்ன பண்ணுறது அப்புறம்னு ஏதோ சொல்ல வரா. அதுக்குள்ளே ஆதி, போதும் போதும், கொஞ்சம் மூச்சு வாங்கிக்க பொண்டாட்டி. பா கொஞ்சம் கேப் கிடைச்சா போதுமே, பேச்சு போட்டி வச்ச மாதிரி பேசுகிற. பாரு, இல்லை மாமா, அது அம்மா காலையிலே பேசுனது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. இப்போ மறுபடியும் ஏதாவது சொன்னால் அதான். ஆதி, அம்மா ஏதோ குழப்பத்தில் அப்படி பேசுனாங்க, அம்மா தானே, ஏன் பேசக்கூடாதா சொல்லு. பாரு, அப்படியெல்லாம் இல்லை மாமா. ஆதி, இப்போ உன் கேள்விக்கு வரும். இப்போ நாம் எங்கேயும் போகல, ஜஸ்ட் ஒரு லாங் டிரைவ், அவ்வளவுதான். பாரு, திடீர்னு ஏன் மாமா? ஆதி, ரெண்டு காரணம் இருக்குது பார்வதி. ஒன்று, நீ என் கண் முன்னாலேயே இருக்கணும், நேத்தே சொன்னேல்ல. பாரு, அப்போ இன்னொன்று. ஆதி, நாளைக்கு அம்மாயிட்ட உண்மையை சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலை. அதான் இன்றைக்கி எல்லாத்தையும் மறந்துட்டு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தோணுச்சு. இப்போலேருந்து வீட்டுக்கு போகிற வரை நான் அகிலாண்டேஸ்வரி புருஷோத்தமன் பிள்ளையும் இல்லை, நீ சுந்தரம் பொண்ணும் இல்லை, நான் உன் பார்வதியோட கணவன், நீ ஆதியோட மனைவி, அவ்வளவுதான். பாரு, நாளைக்கு பிரச்சனை வருமே எதிர்பார்க்குறீங்களா மாமா? ஆதி, நீ எதிர்பார்க்கலையா? அம்மா சும்மா இருந்தால் கூட நம்ம வீட்லேயே பிரச்சனைக்குன்னு ரெண்டு பேர் வச்சுருக்கோம்ல. பத்தாத குறைக்கு உங்கள் அப்பா இருக்காரு, உன்னை காதலிக்கிறோம்னு தெரிஞ்சதும் உன்னை வீட்டை விட்டு கூட்டிகிட்டு போனார். இப்போ நம்ம கல்யாணமே பண்ணிக்கிட்டோம்னு தெரிஞ்சா என்னெல்லாம் பண்ண போகிறாரோ? பாரு பெருமூச்சு விட்டுட்டு, சரிதான் மாமா. ஆதி, ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ பொண்டாட்டி. பாரு, என்ன மாமா? ஆதி, இன்னைக்கு தான் பார்வதி சுந்தரமாக உனக்கு கடைசி நாள், ஆனால் நாளையிலேருந்து நீ பார்வதி ஆதித்யா. என்ன நடந்தாலும் நீ என் கூட தான் இருப்ப. நம்ம வீட்டில் நம்ம தனித்தனியாக இருக்க போகிற கடைசி நாள் இது தான். பாரு, நிஜமாவா மாமா? ஆதி, நிஜமா, என்ன நடந்தாலும் நீ மனசு தளர விடக்கூடாது. அம்மா என்ன சொன்னாலும் என்னை விட்டு கொடுக்கக்கூடாது, புரியுதா? பாரு, சரி மாமா, அதே மாதிரி நீங்களும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். ஆதி ஸ்டாப் சிம்பிள் காட்டிட்டு, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் உனக்காக அம்மாவையும் அம்மாக்காக உன்னையும் விட்டு கொடுக்க மாட்டேன். இதுக்கு எதிராக நீ வேறு எந்த சத்தியமும் கேட்காத, சரியா? காரில் ஒரு வித அமைதி நிலவுது. அப்போது ஆதிக்கு அருண்கிட்ட இருந்து கால் வருது. அருண், ப்ரோ எங்கே இருக்க? ஆதி, நானும் பார்வதியும் மீட்டிங்னு சொல்லிட்டு ஒரு லாங் டிரைவ் போயிருக்கோம், யார் கேட்டாலும் சமாளி, எனக்கு கால் பண்ணாத, யாரையும் கால் பண்ணவும் விடாத, என்ன சொல்லி சமாளிக்கிறேன்னு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணு, நாங்கள் ஈவினிங்குள்ளே வந்துடுவோம். அருண், ஓகே ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன், நீ என்ஜாய் பண்ணு. மறுபடியும் ஒரு அமைதி. ஆதிக்கு இது பிடிக்கலை, எஃப்எம் ஆன் பண்ணுறாரு, ஒரே லவ் சாங்ஸாக ப்ளே ஆகுது, ரெண்டு பேரும் அந்த பாடலில் மெய் மறக்கிறாங்க. ஆதி பார்வை வச்சுக்கன்னு வாங்காமல் பார்க்குறாரு. பாருக்கு அவர் பார்வை என்னமோ பண்ண அவரை டைவர்ட் பண்ண, மாமா என்னை பார்த்தது போதும், ரோடை பார்த்து வண்டி ஓட்டுங்க. ஆதி, நீ கூட தான் என்னையே பார்க்குற, நான் ஏதாவது சொன்னேனா? பாரு, ஆனால் நான் கார் ஓட்டலை மாமா, நான் உங்களை பார்க்கலாம், நீங்கள் ரோடை தான் பார்க்கணும்.
ஆதி வண்டியை சைடில் ஓரமாக நிறுத்துகிற மாதிரி போகிறாரு. ஒன்று பண்ணலாம், நீ கார் டிரைவ் பண்ணு, நான் உன்னையே பார்த்துட்டு வரேன். பாரு மாமா, எனக்கு கார் ஓட்ட தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். ஆதி, அடி பாவி, டிரைவர் பொண்ணுக்கு டிரைவ் பண்ண தெரியாதா? எனக்கே என் மாமா தான் டிரைவ் பண்ண சொல்லி கொடுத்தாரு. பாரு அப்பா இங்கே இருந்தார், நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, நான் இப்போ தான் அப்பா கூட இருக்கேன். நான் வந்ததுலேருந்து பிரச்சனையும் கூடவே இருக்குது. டிரைவிங்லாம் எங்கள் மாமா கற்றுக்கிறது. ஆதி, கரெக்ட் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு கற்றுத்தரேன். அப்புறம் ஏதோ யோசிச்சுட்டு, ஓய் உனக்கு டூ வீலர் ஓட்ட தெரியும் தானே? பாரு பாவம்மா, நான் கற்றுக்கலாம்னு இருந்தப்போ தான் மாமா இங்கே வந்துட்டேன். ஆதி, பரவாயில்ல, நானே கற்றுத்தரேன். ஆமாம், கற்றுக்கலாம்னு இருந்தேன்னு சொன்னியே, யார் கற்றுக் கொடுத்துருப்பா? பாரு, கிராமத்தில் கற்றுக் கொடுக்க ஆள் இல்லை, அங்கே எல்லாம் அண்ணாங்க அத்தை பசங்க மாமா பசங்க தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஆதி ஏதோ யோசிச்சுட்டு, உனக்கு அண்ணா இல்லை, அத்தை பசங்க மாமா பசங்க இருக்காங்களா? பாரு குஷியா, ஆ அத்தை பையன் இருக்காங்க மாமா, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அதுவும் என்னை மாமான்னு கூப்பிட்டு சொல்லி ரசித்து கேட்பார். பாரு எக்ஸைட்டடாக அவரை பற்றி சொல்கிறத கேட்டு கடுப்பாகுது. ஆதி மெயின் வாய்ஸ், நான் சொன்னால் கூப்பிட மாட்டா, உன் அத்தை பையன் சொன்னால் கூப்பிடுவியா? பாரு, ஏதாவது சொன்னீங்களா? ஆதி, ஆமாம், அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பாரு, ஆ ஆயிடுச்சு மாமா, 1 இயர் ஆக போகுது. ஆதிக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பாரு, கல்யாணத்துக்கு பிறகும் என் மேலே இருக்க பாசம் அன்பு அக்கறை எதுவும் குறையல மாமா, நானா அவருக்கு உயிர். ஆதி கடுப்பா, நீ அப்படி ஒருத்தரை பற்றி எனக்கு இப்போ தான் சொல்கிற? பாரு, மாமா நான் எப்போவும் அவரை பற்றி தான் பேசுவேன், நீங்கள் தான் கவனிக்கலை, போங்கன்னு கோவிச்சுக்கிறா. ஆதி மைண்ட் வாய்ஸ், இவன் என்ன சொல்கிறா? இவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட நான் மறந்தது இல்லை, இவள் அதிகமாக என்னை பற்றியும் அம்மா பற்றியும் தான் பேசுவா. ஆதி, ம், நான் தான் ஏதோ கவனத்தில் மறந்துருப்பேம்மா, உனக்கு இவ்வளோ பிடிச்ச ஒருத்தரை நான் பார்க்கணும், எனக்கு காட்டுறியா? பாரு சந்தோஷமாக தலையாட்டிட்டு ரியர் வியூ மிரரை ஆதி ஃபேஸ் தெரிகிற மாதிரி திருப்புறா. ஆதி, நான் என்ன கேட்டேன், நீ என்ன மிரரை திருப்புற? பின்னாடி வர வண்டி தெரியல, நான் தான் தெரிகிறேன் பாரு. ஆதிக்கு ஏதோ ஸ்ட்ரைக்காக பார்வை திரும்பி பார்த்து, கேடி பொண்டாட்டி, இவ்வளோ நேரம் என்னை பார்த்து தான் பேசுனியா? நான் என் மேலேயே எவ்வளோ பரமாப்பட்டேன் தெரியுமா? பாரு, அப்பா தாலிக்கு அபிஷேகம் பண்ணும்போது அவர் உங்களுக்கு தாய் மாமான்னு சொன்னீங்கல்ல, அப்போ அம்மா எனக்கு அத்தை தானே, நீங்கள் தான் என் அத்தை பையன். ஆதி கணத்துக்கு லீட்டே சொல்கிறா. ஆதி, நல்லா பேசுகிற பொண்டாட்டி, நானே உனக்கு டூ வீலர் சொல்லி கொடுக்குறேன். பாரு, சொல்லி கொடுக்க எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு மாமா. ஆதி, சொல்லுங்க மகாராணி, தங்களி நானே. பாரு, நீங்கள் நான் உங்கள் மனைவிங்கிற உரிமையோடு சொல்லித்தரணும், யாரும் நம்மளை கேள்வி கேட்கக்கூடாது. ஆதி அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, சரியான ஆள் தான் கொண்டாட்டி நீன்னு சொல்லி அவள் கணத்தை இழுத்து பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. ரெண்டு பேரும் ஹாப்பியாக பேசிகிட்டே போகிறாங்க. ஒன்றா இருக்கிறதுனால டைம் போனதே தெரியல. கொஞ்சம் நேரம் ஒரு மர நிழலில் வண்டி நிறுத்துகிறாங்க. லன்ச் டைம் வந்துருச்சு, பாருக்கு பசி எடுக்குது, ஆனால் ஆதிக்கிட்ட சொல்லலை. ஆதி, ஏன் பார்வதி, நான் உனக்கு புருஷன் தானே? பாரு பதட்டமா, என்னாச்சு மாமா, ஏன் இப்படி கேட்குறீங்க? ஆதி, வேற என்ன பண்ண, நீ நான் உன்னோட மாமாங்கிற உரிமையால் என்கிட்ட பேசணும், விளையாடணும், சண்டை போடணும், கொஞ்சணும், கெஞ்சணும், செல்லமாக கோச்சுக்கணும், உன் காதலை பொழியணும், உன் ஆசையெல்லாம் சொல்லணும்,
உன் உலகமே நானாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ என்னடானா உன் பசியை கூட என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. ஃபாருக்கு ஆதி ஃபீல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஆதியை தான் பக்கம் திருப்பி அவர் கணத்தை பிடிச்சி, அப்படி இல்லை மாமா, நீங்கள் சாப்பிட்ற டைம் இன்னும் ஆகலை, கொஞ்ச நேரம் என் பசியை தாங்கிக்க முடியும். ஆதி, அப்படியெல்லாம் நீ தாங்கிக்க வேணாம், நானே சீக்கிரம் சாப்பிட்றேன், இரு பக்கத்தில் ஹோட்டல் இருக்கான்னு பார்க்குறேன். ஃபாரு, வேணாம் மாமா. ஆதி, ஏன் பசிக்குது தானே, சாப்பிட்டா என்ன? ஃபாரு, சாப்பிடலாம் மாமா, ஆனால் ஹோட்டல் வேணாம், அதான் ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு என்னென்னவோ இருக்குல்ல, ஆர்டர் பண்ணுங்க. ஆதி, ஹோட்டல் போக ஏன் தயங்குற? ஃபாரு முகத்தை சுழிச்சிக்கிட்டே, நம்ம தனியாக சாப்பிடலாம்னு போவோம், அப்போ தான் யாராவது வந்து, நீங்கள் மிஸ்டர் ஆதி தானே, நான் உங்கள் ஃபேன், எனக்கு உங்களை பிடிக்கும், எனக்கு ரோல் மாடல், என்கிட்ட பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு ஏதாவது காரணம் சொல்லிட்டு வருவாங்க, அப்புறம் அவங்கள பேசி அனுப்பவே டைம் போகும், இல்லை நாம் அங்கேருந்து போவோம், எங்கேருந்து தான் வருவாங்களோ. ஆமாம், உங்கள் பேரை சுருக்க இவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? இவன் இப்படி பேசுகிறத கேட்டு ஆதி சத்தமாக சிரிக்கிறாரு. ஆதி, ஃபஸ்ட்டு சொன்னதெல்லாம் ஓகே, ஆரின்னு கூப்பிட்டா என்ன? பாரு, இப்போ முன்ன பின்ன தெரியாதவங்க என்கிட்ட வந்து என்னை பாருன்னு கூப்பிட்டு என்கிட்ட சிரித்து பேசிட்டு என்னை ரொம்ப பிடிக்கும், என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஆதி ஃபேஸ் மாறிடுச்சு. பாயிண்ட் டேக்கன். இனிமேல் என்னை தெரியாதவங்க என்னை ஆதின்னு கூப்பிட வேண்டாம்னு சொல்லிடுதா? பாரு, வேண்டாம் மாமா, தப்பாக எடுத்துக்க போகிறாங்க. ஆதி யோசிச்சுட்டு, சரி நாளிலேருந்து யாரும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஊர் அறிய தெரிய போகுது. பாரு ஹாப்பியாக ஆதி ஹக் பண்ணிக்கிறா. கொஞ்சம் நேரத்தில் ஆர்டர் பண்ண ஃபுட் வருது. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஊட்டிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆதி பார்வை அவுட் ஹவுஸில் விட்டுட்டு, ஆதி, பார்வதி, இன்றைக்கு தான் நான் உன்னை இங்கே விடுற கடைசி நாள், இனிமேல் எப்பவும் என் கூட நான் இருக்கிற இடத்துல தான் இருக்கணும், இருப்ப, பத்திரமாக இரு, புரியுதா? பாரு, சரி மாமா. ஆதி வீட்டுக்கு போக அகிலா ஆதிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தொடரும்.